ஹாய், வணக்கம். வெல்கம் டு சஹஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் ஜூஸ் வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, இல்லை முடிஞ்சால் டெய்லி சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை கேங்க, எந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் ஓகே தான். எப்படியும் நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கேரட்டே கொஞ்சம் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும், சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் கேரட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால், அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மிக்சி ஜாரில் இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட் ஜூஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தடவை நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா கேரட்டோட டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். இப்போ மறுபடியும் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு கூட அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸே நல்லா பிரைட்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தாங்க பீட்ரூட் ஜூஸும் பண்ணுறது. கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் போட்டுக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.